ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சென்னை சோழினூர்லேருந்து கலை ஸ்விமிங் மிஷின் மெக்கானிக் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாக் மிஷினை பற்றி, ஒரு ஸ்பெஷலான மிஷினை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சிறு தொழில் பார்க்குறவங்க, அதாவது வீட்லேயே வந்து இந்த அக்கம் பக்கத்தில் இருக்க ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணுறவங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எனக்கு தம்பி எனக்கு வந்து கமர்ஷியலாக வந்து பார்த்தோன்னா, நான் கேட்குற மாடலில் எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து மிஷின் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன மாடல்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் டெய்லும் வேணும், அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் பண்ணுற மாதிரியே இருக்கணும், அதில் எம்ப்ராய்டிங் பண்ணுற மாதிரி, ஆனால் அது கமர்ஷியலில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லேருந்து இந்த ஸ்பெஷல் மிஷின் வந்து நாங்கள் வர வச்சு இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் கொடுக்க போகிறோம். இதோட மாடல் நம்பரை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே இருக்கும், JK20U53Z. இதுதான் இதோட வந்து மாடல் நம்பர். இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணி ஃபிட் பண்ணி ரெண்டாவது டெமோவும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாங்க இதோட ஹெட்டை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ 1x1 நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க் கொடுத்துருக்காங்க, மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, மிஷினோட கேட்லாக் இருக்குது, மிஷினோட கவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடத்தட்டிக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட கிளாம்ப்லாம் அதில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெடல் சென்சாருக்கானது, பெடல் சென்சார் இந்த பாக்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்கோட புஷ், அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த தர்மாகோலை வெளியில் எடுத்துகிட்டு மிஷினை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்மாகோல் எடுத்தாச்சு. இதுதான் வந்து மிஷின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கவர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நேம் நல்லா பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு வந்து ஜாக்ன்ற நேம் வந்து சூப்பராக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஹெட்டுக்கான பாக்ஸ். இதை நான் உங்களுக்கு தூக்கி வெளியில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாக் ஹெட்டை தூக்கி நான் வெளியில் வச்சுட்டேன், தர்மாகோலோட சேஃப்டியாகவே வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க, இது வந்து கம்பெனியோட மேனுஃபேக்சர்லேருந்தே பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாபின் வைண்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டாண்ட் டேபிள் மிஷின் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டெமோ போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டாண்ட் டேபிளும் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்ட் டேபிளை வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஜாக்ன்ற மாதிரி லுக்லேயே கொடுத்துருக்காங்க, அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கும் வந்து சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ன்ற அந்த டைப் இருக்கும் எப்பயுமே, இதே தான் அதே தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்ன்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதை வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ன்ற நேமும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக கொடுத்துருக்குது என்னென்னா, இன்ச் டேப்போட கொடுத்துருப்பாங்க, அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டவுனாக மடிப்பாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்பவே லுக்காகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஜிக்ஸாக் மிஷினை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். வாங்க இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்றத வந்து நம்ம 1x1 பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன பார்க்கலான்னா, பாபின் ஒயின் பண்ணுற ஒயண்டிங் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேயே தான் கொடுத்துருக்காங்க ஒயின் பண்ணுற ஆப்ஷன். இது எப்படி ஒயின்ட் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன்.
ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் போட்டு இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்குங்க, இப்படி இழுத்துக்குங்க. அந்த பிளேட்டுக்குள்ளே வரணும் த்ரெட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோல்குள்ளே போடணும். இப்போ வந்து நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பாபினை வந்து எடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாபினை வந்து ஜஸ்ட்டு வச்சு இப்படி லாக் பண்ணிவிடுங்க. பண்ண பிறகு இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 4 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுட்டை எப்பயுமே வந்து நீங்கள் டாப்பில் வைக்கணும், ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து டாப்பில் இருக்கணும். இப்போ வந்து நான் பெடல் ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாபின் வைண்ட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வைண்டிங் ஆப்ஷனில் ரொம்ப முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒயிண்ட் ஆகி நம்ம தான் வந்து கட் பண்ணணும் அவசியம் கிடையாது, அதுவே ட்ரிகர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிண்ட் ஆகிடுச்சுன்னா அதுவே இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தள்ளிக்கிட்டே வரும். அது வந்து பாபின் வந்து ஃபில்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் தள்ளிக்கிட்டே வரும், அது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கில் மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின்லேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் பாபின் வைண்ட் பண்ணி முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை வந்து இப்படி விட்டுறாதீங்க. மேக்ஸிமம் இந்த நூலை வந்து ஃபுல்லாகவே எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெஸ்டானில் இருக்கிற நூலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபின் எப்படி வைண்ட் பண்ணுறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இப்போ பாபின் கேஸில் எப்படி வந்து போடுறதுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். ஜிக்ஸாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கேஸில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இதில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ப்ரிங் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிக்ஸாக் மிஷினோட பாபின் கேஸ். அதுவும் இல்லாமல் இந்த ஹோலோட டிஃப்ரெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஞ்சஸாக இருக்கும். இப்போ வந்து நான் பாபினை வந்து உள்ளே போட்டு எப்படி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதை நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபின் கேஸில் ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லாட்டில் இப்படி இழுத்து இந்த இடத்துக்கு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நூலை இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஜஸ்ட் இப்படி ஒன் டைம் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே வர மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்து இந்த மாதிரி இழுத்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஷினை வந்து உங்களுக்கு சாய்ச்சிட்டு எப்படி பாபின் கேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மிஷினில் தெளிவாக காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷினை வந்து சாய்க்கிறோம். நீங்கள் மிஷினை சாய்ச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேல வந்து எரர் 7 வந்து உங்களுக்கு காட்டிடும். இப்போ வந்து நான் டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். மிஷினை நீங்கள் சாய்ச்சிட்டிங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் இருக்கிறதுனால மிஷின் நீங்கள் சாய்ச்சாலே E7 அந்த எரர் 7 வந்து காட்டிடும். இப்போ வந்து பாபின் கேஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதா பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெக்கானிசம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆயில் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மற்ற ஜாக் மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் நெடில் இருக்க மிஷின் ஸ்ட்ரைட் ஆயில் மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் ஆயில் வந்து நீங்கள் ஊற்றி விட்டு அதுவே சர்க்குலேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஜிக்ஸாக் மிஷினை பொறுத்தவரை அப்படி கிடையாது. இது நம்ம ஜஸ்ட் நம்ம காலில் பெடல் பண்ணுற மேனுவல் மிஷின் மாதிரி தான் ஆயில் விடுறது. இங்கே தெரியற எல்லா ஜாயிண்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து ஆயில் விட்டுறணும். அதை வாங்கணும் ட்ராப் ட்ராப் வந்து நீங்கள் ஆயில் விட்டு நீங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆயில் வந்து விடுற மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த மிஷினில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பாபின் கேஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபின் கேஸ் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே ஒரு கவு மாதிரி எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாபின் கேஸ் வந்து லாக் ஆகிறதுக்காக அர்த்தம். பாபின் கேஸ்லேயும் அது கொடுத்துருப்பாங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாபின் கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க, அதாவது இதுவும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் அந்த அதாவது இந்த ஷெட்டிலில் வர இந்த இதுவும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும். ஜஸ்ட் நான் வச்சுட்டேன், இந்த நூலை வந்து பேக் வச்சுக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்ச பிறகு அந்த ஸ்லாட்டில் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபின் கேஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு த்ரெட் போட்டு எப்படி தைக்கிறது என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ்டாண்டில் இருக்க ஸ்ட்ரைட்டாக இருக்கிற நூல் போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் மொத்தம் 3 ஹோல் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 போடலாம் இல்லை 2 போடலாம், இது உங்களோட இஷ்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேட்டில் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இந்த நூலை வந்து ஜஸ்ட் இப்படி இழுக்கிறாங்க, அப்படிலாம் இழுக்கக்கூடாது. இந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் வர மாதிரி வந்து இதை போட்டுட்டு இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி வந்து இன்செர்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி இழுத்தும் பார்த்துக்கலாம், உங்களுக்கே தெரியும். இப்படி நூல் இழுத்து பார்த்துக்குங்க. ப்ரெஷர் ஃபுட்டை கூட டவுன் பண்ணிங்க, டவுன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து பார்த்தீங்கன்னா நூல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து இதில் போட்டுருங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேக்அப் லிவர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹோல் கொடுத்துருக்காங்களா, இந்த ஹோல்ஸில் இப்படி வந்து போட்டுருங்க. போட்ட பிறகு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிங்க நூல் எதுவும் கரெக்டாக போட்டிருக்குமா, இல்லைனா என்ன மாட்டி வருதான்ற மாதிரிலாம் கரெக்டாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிடுங்க. இதுதான் நூல் போகிறதுக்கான ஆப்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக போக்குற மாதிரி தான் வந்து நெடிலுக்கான ஆப்ஷன் ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீடியில் நூல் வந்து கோத்துட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நூலை எப்படி எடுக்கிறோன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை வந்து ஒன் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீழே இருக்க நூலை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மேலே எடுத்துகிட்டு வரும், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ரெண்டு நூலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் விட்டுருங்க. இப்போ வந்து தான் நம்ம கிளாத் வச்சு தைக்கவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாத்தை வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரெஷர் ஃபுட்டை டவுன் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்பீடை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு டோட்டல் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வரைக்கும் வரும். 20ன்றது மிஷினோட ஃபுல் ஸ்பீடு. இப்போ ஸ்டார்டிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ளஸ் வந்து நீங்கள் திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 5லேருந்து தான் உங்களுக்கு வந்து கவுண்டிங் போயிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து 5 வச்சுருக்கேன். இந்த 5 தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்பீடு, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்ட்ரைட் டைல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 by 1 வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத உங்களுக்கு நான் அந்த சிஸ்டமில் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பெடலை நான் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஸ்பீடு தான் போகும், ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்பீடு இருக்கிறதுனால. இது வந்து ஸ்ட்ரைட் டைல். ஸ்ட்ரைட் டைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்துக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டயல் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்துக்கான ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 அப்புறம் 5 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் லென்த்துக்கான ஆப்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன டைல் வச்சுருக்கேன், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் வீடியோவில். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை வந்து நீங்கள் டயலில் திருப்பி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் நீடில் பொசிஷனோட லெஃப்ட் ரைட் ஆப்ஷன். என்ன லெஃப்ட் ரைட் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, ஹோலுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீடில் நான் ஒரு டைவ் உங்களுக்கு இறக்கி காத்துறேன் பாருங்கள். இப்போ நீடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டராக இருக்குது. இதுவே எனக்கு வந்து லெஃப்ட்டு வேணும் ரைட்டு வேணும்னா இதிலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது லெஃப்ட் ரைட் எப்படின்றத பாருங்கள். இதுதான் வந்து லெஃப்ட் ரைட். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்கும் போட்டிருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக வரத்துக்கு, லெஃப்ட் வரத்துக்கு, ரைட் வரத்துக்கு, அந்தமாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரிகர் பண்ணியிருக்கேன். இப்போ நீடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டு வந்துடும். இப்போ அகைன் நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் பண்ணிட்டேன், சென்டர் வந்துடுச்சு. அதே நான் வந்து கீழே ப்ரெஸ் பண்ணனா உங்களுக்கு ரைட் வந்துடும் நீடில். இதுதான் இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவர் அடிக்கிறவங்களுக்கு, இந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ரைட் வர மாதிரி நான் ஆப்ஷன் சூப்பராகவே கொடுத்துருக்கேன், ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ நான் வந்து நீடில் வந்து ரைட்டில் வச்சுருக்கேன். ரைட்டில் வச்சு நான் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். நீடில் உங்களுக்கே தெரியும், ப்ரெஷர் ஃபுட்டில் ரைட் ஹேண்ட் சைட்லேயே அடிச்சுட்டு வரும். இப்போ நான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஜிக்ஸாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லாக் கொடுத்துருப்பாங்க. இதுதான் லாக், இந்த ஜிக்ஸாக்கோட லாக். என்ன லாக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க. லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ரிலீஸ் இப்படி பண்ணி விட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஜிக்ஸாக்கோட வித்துக்கான ஆப்ஷன். இது லென்த்துக்கான ஆப்ஷன், நீங்கள் என்ன லென்த் வேணுமோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வித்துக்கான ஆப்ஷன் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன், வச்சுட்டு லாக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக லாக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஜிக்ஸாக் எப்படி போடுன்றது பாருங்க. உங்களுக்கே தெரியும், ரொம்ப சூப்பராகவே போட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 100 மாடலும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த ரெண்டு லாக்கை வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ரிலீஸ் பண்ணி விட்ட பிறகு இதை நீங்கள் ரன் பண்ணும் போதே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த இடத்துல ஜிக்ஸாக் வேணுமோ அந்த இடத்துல ஜிக்ஸாக் வரும். இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ப்ரெஸ் பண்ணி விடுற இடத்துல மட்டும் உங்களுக்கு ஜிக்ஸாக் வரும். இதோட வித் ஆப்ஷன் லென்த் ஆப்ஷன் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதை கம்மி பண்ணி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாகவே நான் போடுறேன் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதை விடவும் நம்ம ரொம்ப ஷார்ட்டாகவும் நெருக்கமாகவும் வந்து பண்ணலாம், ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தையலை வச்சு உங்களுக்கு இதில் ஒரு டிசைன்ஸ் பண்ணி நான் காட்டுறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாகவே ரொம்ப சூப்பராகவே நமக்கு நினச்ச டிசைன்ஸை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி கூட நம்ம வந்து அழகாகவே ஸ்டிச் பண்ணலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் எலக்ட்ரானிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்பீட் கண்ட்ரோலோட கொடுத்துருக்காங்க, முக்கியமாக எல்இடி லைட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீடில் அப் டவுன் பொசிஷன், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இதை விட நெருக்கமாகவும் போடலாம், இது உங்களோட விருப்பப்படி நீங்கள் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீடியில் வந்து நான் வெறும் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த டிசைனை போட்டிருக்கேன். அதேமாதிரி நீங்கள் லெஃப்ட்டில் வச்சு போட்டாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ நீடியில் அந்த சைடில் இந்த டிசைன்ஸை வந்து நீங்கள் நினச்சபடி வர வச்சுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட் டெயில் வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட் டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிக்ஸாக் ரெண்டுமே வந்து லாக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட் டெயில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து போட்டு கொடுக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரைட் டெயிலில் வந்து இது குறுக்கடிக்கிறதுக்கான ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை இந்த மிஷினில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் இதில் முக்கியமான இன்னொரு ப்ரோக்ராமும் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ரோக்ராம்னா நீடில் அப் டவுன் பொசிஷன். அப் டவுன் பொசிஷன் என்னென்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவை காட்டி இதை சொன்னால் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் இப்போ வந்து டிஸ்பிளேவை காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருப்பாங்க, பிஎன் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு மைனஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மைனஸ் எதுக்குன்னா நீடில் வந்து டாப்பில் இருக்கிறதுக்கு. இதுவே நீ இந்த ப்ளஸ்ஸை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன் வந்துடும் உங்களுக்கு. இந்த டவுன் வந்துடுச்சுன்னா இப்போ நீடில் பாருங்கள், நான் தச்சு நிப்பாட்டுறேன் பாருங்கள், இப்போ நிப்பாட்டிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீடில் டவுன்லேயே இருக்கும், இது டவுனுக்கான பொசிஷன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ளஸ்ஸு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து டாப்பில் வந்துடும். இப்போ டாப்பில் வந்த பிறகு வந்து பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி நிப்பாட்டுறேன், நீடில் வந்து டாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றோம். இதில் இன்னொரு மெத்தடும் கொடுத்துருக்காங்க, இது என்ன மெத்தட்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நீடில் வந்து டவுன் பொசிஷன் வச்சுட்டேன், வச்ச பிறகு நான் இப்போ தச்சிட்டேன், இப்போ வந்து நீடில் டவுன் இருக்குது, நான் பெடலை வந்து பேக் சைட் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், பேக் சைட் ப்ரெஸ் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீடில் வந்து டாப் வந்துடும். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது, அதோட முக்கியமானது வந்து நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்திருக்கேன், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை நம்பி வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, நானும் வந்து நம்பிக்கையாக எல்லா ஊருக்கும் அனுப்பிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இந்த மிஷின் வேணும்னா நீங்கள் வந்து என் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.